Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான மணி ஏர்னிங் வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப்சைட்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்க கையில சின்ன ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே போதும், இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்ணி உங்களால ஏர்ன் பண்ண முடியும். இந்த வெப்சைட்ல அப்படி என்ன ஒர்க், நீங்க எப்படி ஒர்க் பண்ணும், எப்படி ஏர்ன் பண்ணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோல அட்டாச் பண்ணிருக்கேன். வீடியோ ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆன்லைன் ஸ்மார்ட் பிசினஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகேவா? அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி புது புது மணி ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தி டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன், அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டெலிகிராம் நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டைரக்டா இந்த பேஜ்குள்ள வந்துடுவீங்க. ஓகேங்களா? இந்த வெப்சைட்ல நம்ம ஃப்ரீயாவே லைட் காயின்ஸ் வந்து நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி லைட் காயின் ஏர்ன் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு மெத்தடையும் நான் டீட்டெயிலாகவே இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்குள்ள ரேட்ல படி பார்த்துட்டீங்கன்னா ஒரு லைட் காயின் 10,177 ரூபாய் வரைக்கும் செல் ஆயிட்டு இருக்கு. இப்படி செல் ஆயிட்டு இருக்கக்கூடிய லைட் காயின்ஸை தான் இந்த வெப்சைட் நம்ம ஃப்ரீயாவே ஏர்ன் பண்ண போறோம். சோ யாரும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிராதீங்க. ஓகேங்களா? உங்களால எவ்வளவு முடியுதோ இந்த வெப்சைட்ல நீங்க ஏர்ன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா இந்த வெப்சைட்ல டோட்டலா எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க, டோட்டலா எவ்வளவு லைட் காயின்ஸ் வந்து இவங்க பே பண்ணிருக்காங்கிற எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ல நம்ம ஃப்ரீ ரோல்ஸ் மூலமா நம்மளால லைட் காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி மல்டிப்ளை கேம்ஸ் மூலமா நம்மளால லைட் காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி ரெஃபரர் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, இது மூலமாவும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா லைட் காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வெப்சைட்ல நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய லைட் காயின்ஸ்க்கு இந்த வெப்சைட்ல இன்ட்ரெஸ்டும் கொடுக்குறாங்க. ஓகேவா? இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் இந்த வீடியோல அட்டாச் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்ல சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்றதுக்கு மேல பாத்துட்டீங்கன்னா சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்டா பாத்துட்டீங்கன்னா உங்களோட மெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா இங்க ரெஃபரர் கேட்டிருப்பாங்க, என்னோட ரெஃபரல் கோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கோட காப்பி பண்ணி இங்க ரெஃபரர்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா லைட் காயின் வித்ட்ரா அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, இது நீங்க இங்க கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஏர்ன் பண்ணி வித்ட்ரா பண்ணும்போது கூட உங்களோட ப்ரொஃபைல நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்டே இங்க லைட் காயின் வித்ட்ரா அட்ரஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன வேலட்ல நீங்க லைட் காயின்ஸை வித்ட்ரா பண்ணணும் நினைக்கிறீங்களோ அந்த வேலட்ல இருக்கக்கூடிய எல்டிசியோட ரிசீவிங் அட்ரஸை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இங்க ஏர்ன் பண்ணக்கூடிய லைட் காயின்ஸை நீங்க என்ன வேலட் யூஸ் பண்ணி கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரஸ்ட் வேலட் யூஸ் பண்ணிக்கலாம், வசிரெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேசட் பே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்க என்ன வேலட்லனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இங்க ஏர்ன் பண்ணக்கூடிய லைட் காயின்ஸை வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்களோட லைட் காயின் வேலட் அட்ரஸை நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இங்க ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க, இங்க ஐ எம் ஹியூமன் ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சாவை நீங்க டிக் பண்ணிட்டு இங்க சைன் அப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க ஈஸியாவே சைன் அப் பண்ணிக்க முடியும். நீங்க லாகின் பண்ணி உள்ள வந்தோடனே இந்த வெப்சைட்டோட டேஷ்போர்ட் இது போலதான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த வெப்சைட்ல நம்ம ஃப்ரீயாவே லைட் காயின்ஸ் வந்து நம்மளால ஏர்ன் பண்ணிக்க முடியும். நம்மளோட இந்தியன் மதிப்பு படி பாத்துட்டீங்கன்னா ஒரு லைட் காயின் அதாவது ஒரு எல்டிசி இன்னைக்குள்ள ரேட்ல 10,177 ரூபாய் வரைக்கும் செல் ஆயிட்டு இருக்கு. இப்படி செல் ஆயிட்டு இருக்கக்கூடிய லைட் காயின்ஸை தான் நம்ம இந்த வெப்சைட் மூலயமா ஃப்ரீயாவே ஏர்ன் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா இந்த ஒர்க்கை உங்க கையில இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமாவே பண்ண முடியும். நீங்க மொபைல் மூலமா பண்றதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான், எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மொபைல டைரக்டா இந்த வெப்சைட்ல நீங்க சைன் அப் பண்ணி நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா இந்த வெப்சைட்ல லைட் காயின்ஸ் ஏர்ன் பண்றதுக்கு நிறைய ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன் சொல்லிட்டு இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். இந்த வெப்சைட்ல ஃபர்ஸ்டா நம்ம என்ன மெத்தட்ல லைட் காயின் ஏர்ன் பண்ணலாம்னு கேட்டுட்டீங்கன்னா ஃப்ரீ ரோல் மெத்தட் மூலமா நம்ம லைட் காயின் வந்து ஏர்ன் பண்ணலாம். இந்த ஃப்ரீ ரோல் மெத்தடை யூஸ் பண்றதுக்கு இங்க ஹோம் பேஜ் வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஹோம் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இது மாதிரி ஒரு பேஜ்க்கு வந்துருவீங்க. இந்த ஃப்ரீ ரோல் மூலமா நம்மளால $200 மதிப்புள்ள லைட் காயின்ஸ் வரைக்கும் நம்மளால வின் பண்ண முடியுங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஒன்னும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ ரோல் மெத்தட்னா என்னன்னு பாத்துறீங்கன்னா நீங்க ஒன் டைம் ரோல் பண்ணி விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு லக்கி நம்பர் வந்து விழும். ஓகேங்களா? உங்களுக்கு
என்ன நம்பர் விழுதோ அதுக்கேத்த மாதிரி வேல்யூ உடைய லைட் காயின் வந்து உங்களோட வேலெட்ல ஆட் பண்ணிருவாங்க. லக்கி நம்பர் பாத்துட்டீங்கன்னா 0 to 10,000 வரைக்கும் நம்மளுக்கு லக்கி நம்பர் விழும். ஓகேவா, இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கறத நான் லைவாவே காமிக்கிறேன். இங்க பாத்துட்டீங்கன்னா இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க, உங்களுக்கு எந்த நம்பர் விழுந்தா எவ்வளவு வேல்யூ உள்ள லைட் காயின் வந்து உங்களுக்கு ஆட் ஆகுங்கிற ஒரு லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. 0 to 10,000 வரைக்கும் இருக்கும் லிஸ்ட்ல. ஓகேங்களா, நீங்க இதில் ஜஸ்ட் நீங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க எப்படி ரோல் பண்ணணும்னு கேட்டுட்டீங்கன்னா இங்க கீழே பாத்தீங்கன்னா ஐ எம் அ ஹியூமன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப்சா வரும். ஓகேவா, அந்த கேப்சாவை நீங்க கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கேப்சா வந்திருக்கு. ஸோ இந்த கேப்சாவை இப்ப நம்ம கரெக்டா சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இங்க வெரிஃபைங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த கேப்சாவை கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க ரோல் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து ரோல் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு லக்கி நம்பரா 2319 நம்பர் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த நம்பர் பாத்துட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய வேல்யூல நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ அதனால எனக்கு இந்த வேல்யூ உள்ள லைட் காயின் வந்து என்னோட வேலெட்ல ஆட் பண்ணிருக்காங்க. இங்க ஆட் ஆகக்கூடிய லைட் காயின்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட வேலெட்ல இங்க டைரக்டா ஆட் ஆயிட்டே வரும். ஓகேவா, இதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா 1 hour ஒருக்கா நம்மளால ரோல் பண்ணி லைட் காயின்ஸ் வந்து நம்மளால ஏர்ன் பண்ணிக்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா கிளாக் வந்து போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ 1 hour ஒருக்கா இங்க உங்களுக்கு ரோல் வந்து ஆன் ஆகும். உங்களால 1 hour ஒருக்கா ரோல் பண்ணி லைட் காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். உங்களோட லக்க பொறுத்து நீங்க 1 LTC வரைக்கும் கூட ஏர்ன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பா நீங்க ரோல் பண்ணி உங்களால எவ்வளவு LTC ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா இங்க பிளே சவுண்ட் வென் கிளாக் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகன்னு பாத்துட்டீங்கன்னா இது ஒரு ரிமைண்டர் மாதிரி. சோ இங்க 1 hour முடியும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மொபைல்ல ஒரு சவுண்ட் வரும். ஓகேங்களா, சோ அந்த சவுண்ட வச்சிட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க ரோல் பண்ணிக்கலாம். சோ நம்ம மறந்துடாம இருக்கிறதுக்காக இங்க இந்த ஆப்ஷனை நீங்க டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ ஒரு ரிமைண்டர் மாதிரி உங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்டை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இங்க ரோல் பண்ணி உங்களால எவ்வளவு LTC ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதா இந்த வெப்சைட்ல நம்ம எப்படி லைட் காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம்னு கேட்டுட்டீங்கன்னா மல்டிப்ளை லைட் காயின் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மல்டிப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இது மாதிரி ஒரு பேஜ்க்கு வந்துருவீங்க. இந்த மல்டிப்ளை லைட் காயின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெட்டிங் கேம். ஓகேங்களா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பெட்லோ பெட்ஹைன் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை நீங்க பெட்லோக்கு மேல பெட் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெட்லோக்கு மேல பெட் கட்டிட்டு இங்க மல்டிப்ளை 2x ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்து நம்பர் வந்து ரோல் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா, இங்க வரக்கூடிய நம்பர் வந்து 50,000 கீழே இருக்கு அப்படின்னா நீங்க வின் பண்ணதா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதாச்சும் பெட் லோக்கு மேல பெட் கட்டி இருக்கும் அப்படிங்கும் போது நம்மளுக்கு வரக்கூடிய நம்பர் 50,000 கீழே இருக்கணும். ஓகேங்களா, சோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவு பெட் கட்டினீங்களோ அதுக்கு டபுளா வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ இன்கேஸ் நீங்க பெட் ஹைக்கு மேல வந்து பெட் கட்டுறீங்க அப்படிங்கும் போது இங்க ரோல் ஆகக்கூடிய நம்பர் வந்து 50,000 மேல இருக்கணும். ஓகே, ஓகேவா, சோ 50,000 மேல இருக்கு அப்படிங்கும் போது நீங்க எவ்வளவு பெட் கட்டி இருக்கீங்களோ அதுக்கு டபுளா வந்து உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். பெட் லோவை பொறுத்த வரைக்கும் 50,000 கீழே இருக்கணும், பெட் ஹைய பொறுத்த வரைக்கும் 50,000 மேல இருக்கணும் இங்க வரக்கூடிய நம்பர்ஸ். ஓகேங்களா, இதுதான் பாத்துட்டீங்கன்னா இந்த கேமோட ரூல். சோ இப்படி நீங்க பெட் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க லைட் காயின்ஸ் வந்து உங்களால ஏர்ன் பண்ணிக்க முடியும். மூணாவதா இந்த வெப்சைட்ல நம்மளுக்கு என்ன ஏர்னிங் மெத்தட் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டுட்டீங்கன்னா இந்த வெப்சைட்ல நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய லைட் காயின்ஸ்க்கு வந்து இந்த வெப்சைட்ல இன்ட்ரெஸ்ட்ங்கிறது கொடுக்குறாங்க. ஓகேங்களா, சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட லைட் காயின்க்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்கிக்கலாம். இந்த இன்ட்ரெஸ்ட நீங்க கலெக்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா இங்க ஏர்ன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏர்ன் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். பட் இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரூல் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களோட வேலெட்ல 0.05 LTC மேல இருந்தாதான் உங்களால இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்க முடியும். ஓகேங்களா, சோ இந்த இன்ட்ரெஸ்ட் பெறதுக்கு நீங்க எலிஜிபிள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட வாலெட்ல 0.05 LTC இருக்கணும். மினிமமா இவ்வளவு LTC இருந்துச்சு அப்படின்னா நீங்க இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்கிக்கலாம். உங்களோட வாலெட்ல இருக்கக்கூடிய லைட் காயின்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பெர் இயருக்கு 8% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த வெப்சைட் கொடுக்குறாங்க. இது பாத்துட்டீங்கன்னா ஆப்ஷனல் தான். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னோட லைட் காயின்ஸை வந்து வித்ட்ரா பண்ண போறேன் அப்படின்னா நீங்க தாராளமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சோ நீங்க இன்ட்ரெஸ்ட் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஏர்ன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட லைட் காயின்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் நீங்க வாங்கிக்கலாம்.
நாலாவதா இந்த வெப்சைட்ல நம்ம எப்படி லைட் காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம்னு கேட்டுட்டீங்கன்னா இங்க லாட்டரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இங்க மேல பாத்திரா தெரியும் லாட்டரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ்க்கு வந்துருவீங்க. ஸோ இங்க லாட்டரி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 7 டேஸ்க்கு ஒருக்கா லக்கி வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்களோட லாட்டரி நம்பர் வின் பண்ணுச்சு அப்படிங்கும் போது அதுக்கேத்த மாதிரி லைட் காயின்ஸ் வந்து ஸோ வின்னிங் ப்ரைஸா நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. இங்க நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா தெரியும் ஒரு லாட்டரி டிக்கெட்டோட பிரைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த பிரைஸ் பாத்துட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களோட வேலட் அமௌண்ட்ல இருந்து தான் டெபிட் ஆகும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க லாட்டரி டிக்கெட்ஸை பை பண்ணி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வெப்சைட்ல இருந்து லைட் காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். 7 டேஸ்க்கு ஒருக்கா இங்க பாத்தீங்கன்னா லக்கி வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க நெக்ஸ்ட் நம்ம எப்படி லைட் காயின்ஸ் ஏர்ன் பண்ணலான்னு கேட்டுட்டீங்கன்னா இங்க ரெஃபரன் ஏர்ன் கொடுத்துருக்காங்க. இங்க மேல பாத்தீங்கன்னா ரெஃபரல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு பேஜ்க்கு வந்துருவீங்க. இதுல பாத்துட்டீங்கன்னா உங்களோட ரெஃபரல் லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெஃபரல் லிங்கை காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரெஃபரல் லிங்க்ல ஜாயின் பண்ணி இந்த வெப்சைட்ல லைட் காயின்ஸ் ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கும் போது அவங்களோட ஏர்னிங்ல இருந்து 50% ஆஃப் கமிஷன் உங்களோட வேலெட்ல கொடுத்துருவாங்க ஓகேங்களா. உங்களால ரெஃபர் பண்ண முடியும் நினைச்சீங்க அப்படின்னா இந்த சான்ஸை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்ல நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய லைட் காயின்ஸை நம்ம இப்போ எப்படி வித்ட்ரா பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில ப்ரொஃபைல் செட்டிங்ஸை வந்து ஃபிட் பண்ண வேண்டியது இருக்கு ஓகேங்களா. அதாச்சும் நம்ம வித்ட்ராவல் அட்ரஸை வந்து நம்ம ஃபிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்மளோட வித்ட்ராவல் அட்ரஸ் கொடுக்கறதுக்காக இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேலெட்டில் இந்த எல்டிசி காயின்ஸை வித்ட்ரா பண்ண போறீங்களோ அந்த வேலெட்டில் உள்ள எல்டிசி ரிசீவிங் அட்ரஸை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா யுவர் லைட் காயின் வித்ட்ராவல் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இந்த பாக்ஸ்ல நீங்க என்ன வேலெட்ல எல்டிசி காயினை வித்ட்ரா பண்ணணும் நினைக்கிறீங்களோ அந்த வேலட் அட்ரஸ் இங்க கொடுங்க. நீங்க இங்க ஏர்ன் பண்ணக்கூடிய லைட் காயின்ஸை நீங்க என்ன வேலட்னாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரஸ்ட் வேலட்ல வித்ட்ரா பண்ணிக்கலாம், காயின் பேஸ்ல வித்ட்ரா பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட் பேல வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்ல வசிரக்ஸ்ல வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்க என்ன வேலட்னாலும் யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்க என்ன வேலட்ல வித்ட்ரா பண்ணணும் நினைக்கிறீங்களோ அந்த வேலட்ல உள்ள எல்டிசியோட ரிசீவிங் அட்ரஸை காப்பி பண்ணி இங்க இந்த பாக்ஸ்ல வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இங்க சேஞ்ச் லைட் காயின் வித்ட்ராவல் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி உங்களோட வித்ட்ராவல் அட்ரஸை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சோ இங்க வித்ட்ராவல் அட்ரஸை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய லைட் காயின்ஸை எப்படி வித்ட்ரா பண்ணுங்கிறத பாத்திரலாம். இங்க பாத்துட்டீங்கன்னா வித்ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம்னா இது மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் ஓகேங்களா. இந்த வெப்சைட்ல மினிமம் வித்ட்ராவல் பாத்துட்டீங்கன்னா 0.004 எல்டிசி. உங்களோட வேலெட்ல 0.004 எல்டிசி இருந்துச்சுன்னா நீங்க இன்ஸ்டன்டாவே வித்ட்ரா பண்ணிக்கலாம். நெட்ஒர்க் ஃபீ பாத்துட்டீங்கன்னா 0.001 எல்டிசி வந்து நெட்ஒர்க் ஃபீயா பிடிச்சுக்குவாங்க ஓகேங்களா. சோ இங்க பாத்தீங்கன்னா வேல்யூ டு வித்ட்ரால நீங்க எவ்வளவு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண போறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா இங்க ஐ எம் நாட் ரோபோட்டுங்கிற ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சாவை நீங்க டிக் பண்ணிட்டு வித்ட்ரா லைட் காயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வித்ட்ரா பண்ண டைம்ல இருந்து 24 hours உங்களோட லைட் காயின் வந்து உங்களோட வேலெட்ல வந்து கிரெடிட் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆன்லைன் ஸ்மார்ட் பிசினஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு புது வீடியோட உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.